ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பேஸ்டி சேனல். நம்மளோட சேனலில் பொட்டுக்கடலை பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், பட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை சொல்லி நம்ம பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு சுகர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு ஃபைன் பவுட்ராக அரைச்சி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி விரலில் எடுத்தால் நல்லா அப்படியே பவுட்ராக தான் இருக்கணும். நம்மளுக்கு ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சுகரை வந்து ஒரு அடி கனமான பாத்திரத்தில் சர்க்கரை ஆட் பண்ணி, நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறோமோ அதில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா காய்ச்சிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் சர்க்கரை கரையிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே சேம் டைம் நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சிடலாம். நம்ம அதை வெந்ததுக்கப்புறமா டக்குன்னு மாற்றணும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், நம்ம ஒருக்கு இது இப்படி கையில் எடுத்து ஃபிங்கரில் இப்படி ரெண்டு சைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கம்பி கிடைக்கும். அதாவது இப்படி பண்ணும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கம்பி பதம். இப்போ வந்து இதில் இந்த பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாகு கொதித்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டும் கொட்டி கலரலாம். கீழே எடுத்து வச்சியும் அடுப்பு மேலேயும் வச்சு கலரிக்கலாம். கை விடாமல் கலருங்க. கை விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டிக்கும், ஒரு பால் கோவம் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா. அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ இதை கீழே எடுத்து வச்சு நல்லா கலரிக்கிறேன். கலரிட்டு இதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்கும், வாசனையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. அதுக்காக இப்போ நம்ம கீழே நெய் வந்து தடவிருக்கும், இந்த ஸ்வீட் வந்து ஒட்டாமல் நமக்கு பிளேட்லேருந்து எடுக்கிறதுக்காக. இது வந்து நீங்கள் அடுப்புலேருந்து இறக்குனவுடனே அது சூடு ஆறதுக்குள்ளே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க, இல்லாட்டினா குக்கரில் அப்படியே ஒட்டிக்கும். சப்போஸ் மீதி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றும் போது ஒட்டியிருந்தது, அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா மறுபடியும் குக்கரை லைட்டாக சிம்மில் வச்சு அடுப்பில் ஹீட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும். ஒட்டினதுலாம் மறுபடியும் நீங்கள் வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை ஸ்லைஸாக ரொம்ப ஸ்லைஸாக துருவி வச்சுருக்கேன். அதை இது மேலே தூவிடுறேன். ரோஸ்டட் பிஸ்தாவும் ரோஸ்டட் ஆல்மண்டும் வந்து பாதாம் பிஸ்தாவும் ரெண்டுமே வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கு, அதை ரெண்டுத்தையும் இது மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 2 hours ரூம் டெம்பரேச்சரில் நம்மளுக்கு ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ரவுண்ட் பவுல் வச்சுருக்கேன். இந்த கப்பில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அதே மாதிரி எந்த ஷேப்பில் ஸ்கொயராக வேணும்னா கத்தி வச்சு நீங்கள் நீட் நீட்டாக கட் பண்ணி ஸ்கொயர் ஸ்கொயராக எடுத்துக்கலாம். கட் பண்ணி அவ்வளோதாங்க நம்மளோட பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடி. நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லிவிட்டு எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க